ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ் இதில் நிறைய வகைகள் இருந்தாலும் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் நம்ம கால் கட்டை விரல்களில் அதிகமான வலியையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம உடலில் யூரிக் ஆசிட், இது வந்து சிறுநீரகங்களால் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட், அதாவது ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம மசில்ஸில் பிரேக் டவுன் ஆகிட்டு மெட்டபாலிசம் முடிஞ்சிட்டு அதனால் வரக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் யூரிக் ஆசிட். இதை வெளியேற்ற முடியாமல் சிறுநீரகத்தோட செயல்பாடு குறையுது அப்படின்னும் பொழுது தான் யூரிக் ஆசிட் ரத்தத்தில் அதிகமாக தேங்க ஆரம்பிக்குது. இது என்ன ஆகும்னா, யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் மாதிரி நம்ம கால் கட்டை விரலில் அந்த ஜாயின்ட்ஸில் எலும்புகள் வந்து சேரக்கூடிய இடத்துல தேங்க ஆரம்பிக்குது. பொதுவாக சிறுநீரகத்தோட செயல்பாடு குறையுது அப்படின்னும் பொழுது தான் யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் இதோட அளவு அதிகரிக்கும். பொதுவாக யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக யூரியா கிரியேட்டினோட லெவலையும் பார்த்துட்டு சிறுநீரகத்தோட செயல்பாடு, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக அடிக்கடி செக் பண்ணிட்டு கவனத்தில் வச்சுக்கணும். பொதுவாக இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றது ஒரு நாலு ஸ்டேஜில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, பேசிக்காக கிரியேட்டின் லெவல் அதிகரிக்குது அப்படின்னும் போதோ இல்லை யூரியா லெவல் அதிகரிக்குது அப்படின்னும் போதோ இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த யூரிக் ஆசிட் இதுவும் அதிகரித்து கால் விரல்களில் சேர ஆரம்பித்து வலிகள் வந்து வரும். இது பேசிக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னும் போது குணமாகும். செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, இதோட சேர்த்து கொஞ்சம் வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். விட்டு விட்டு வலி வர்றது, கொஞ்ச நாள் இருக்கிறது அப்புறம் சரியாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, நிரந்தரமான வலி, வலி இருக்கும், வீக்கம், ஸ்வெல்லிங் ஆகிட்டு ஒரு ரெட்னஸ், அங்கே டெம்பரேச்சர் கால் வந்து எப்பவுமே சூடாக இருக்கும், பொறுக்க முடியாத அளவுக்கு வலிகள் இருக்கிறது. லைட்டாக நம்ம டச் பண்ணோம் அப்படின்னாவோ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே மேலே பட்டுது, இல்லை செப்பல்ஸ் வந்து காலில் படுது அப்படின்னும் போது வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஃபோர்த் ஸ்டேஜில் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே, இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து கால் கட்டை விரல் அதுக்கப்புறம் மூட்டுக்கள்லையும் அந்த வலி வந்து வர ஆரம்பிக்கும். பெரும்பாலும் ஒபீஸாக இருக்கக்கூடிய நபர்கள், உடல் எடை அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா, இந்த யூரிக் ஆசிடோட லெவல் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னும் போது தான் வலி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த யூரிக் ஆசிட் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னாவே உணவு முறைகளை நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஆல்கஹால் எடுத்துகிட்ருக்கோம் இல்லை ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கோன்னும் போது இந்த ஹேபிட்டை ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும், ஸோ ஸ்டாப் பண்ணணும். காஃபி டீ குடிக்கிறவங்க அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான அசைவ உணவுகள், ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கிறவங்க குறைச்சிக்கணும். பால் சார்ந்த உணவுகள், புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், புளிப்பு அப்படின்னு சொல்லும்போது எலுமிச்சை, புளி நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறோம். புளித்த உணவுகள், கார்போஹைட்ரேட்ஸ், மாவு பண்டங்களை நிறைய எடுக்கிறோம் அப்படின்னும் போது இதையுமே நம்ம தவிர்க்க வேண்டும். உணவு முறைகளில் கட்டுப்பாடு மிக மிக அவசியம். நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். இது வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும், பட்டை தீட்டப்படாத தானிய வகைகள், அதில் வந்து மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிறு தானியங்களை நிறைய எடுத்துகிட்டு வரணும். முக்கியமாக அதில் கேழ்வரகு, திணை, சாமை இதை உணவில் நிறைய சேர்த்துக்கணும். முக்கியமாக பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வஜ்ரவள்ளி, இதை நம்ம பிரண்டை உப்பாக பயன்படுத்துகிறோம். ஸோ யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்குது, கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பிரண்டை உப்பு மிக சிறந்த ஒரு மருந்தாக நம்ம கொடுக்குறோம். இதை உணவிலும் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டே வரலாம். பிரண்டை உப்பு உணவில் அதிக அளவு சேர்த்துட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே நம்ம உணவு கட்டுப்பாடோடு இந்த சில மருந்துகள், மருந்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சித்த மருத்துவத்தில் இந்த யூரிக் ஆசிட் லெவலை குறைப்பதற்கான மருந்துகள் நிறைய இருக்குது. இதில் வெட்டை வாயு செந்துரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து ஒரு மிக சிறந்த குரு மருந்து. நம்ம பல வருடங்களாக இது நம்ம கொடுத்துட்ருக்கோம். கால் கட்டை விரல்களில் இருக்கக்கூடிய வலியை குறைப்பதற்கும் யூரிக் ஆசிட் லெவல் பிளட்டில் நார்மல் வர்றதுக்கும் இது ரொம்ப நார்மலாக நார்மல் ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது யாரெல்லாம் ஒபீசிட்டி, உடல் எடை அதிகரிச்சிருக்கோமோ கண்டிப்பாக நம்ம டயட், அதுக்கான ஸ்பெஷல் டயட் கொடுத்து ஸோ மெடிசன்ஸில் கூடுதல் கவனம் செலுத்தி அதை நம்ம பார்த்துக்கணும். இதற்கு முக்கியமாக பவளமல்லி இலை கஷாயம் குடிச்சிக்கலாம். பவளமல்லி நம்ம வீடுகள்லேயே இருக்கும். இரண்டு கைப்பிடி அளவு பவளமல்லி இலைகளை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு காலை மாலை இரண்டு வேளையும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி மருதம்பட்டை ஒரு எக்ஸலண்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். மருதம்பட்டை குடிநீராகவும் நம்ம குடிக்கிறோம். இதில் முக்கியமாக அகத்திக்கீரை, முருங்கை இலை, வேலிப்பருத்தி இலை,
இந்த மூன்று இலைகளையும் சம அளவு எடுத்து நிழலில் உலர்த்தி இதையும் நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கலாம். நல்லா இது பவுடர் ஃபார்மில் ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மிக விரைவில் அந்த யூரிக் ஆசிடோட லெவல் ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும். உணவு முறைகளோடு சித்த மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா முக்கியமாக யூரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னும்போது சிறுநீர்க்கத்தோட செயல்பாடிலும் கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.